கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 16. நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. நமது கர்த்தர் நமது ஜீவனை தானே மனமுகந்து கொடுப்பதை அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்பினார். குறிப்பாக அவருடைய சீடர்கள் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தரை அவர்கள் வெகுவாக புகழ வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக அவருடைய தியாக பலியின் மூலமாக பாவம், சாபம் ஆகிய தீமைகளிலிருந்து ஆதாமையும் மனுக்குலத்தையும் மீட்டார் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்றிருந்தார். அவரில் விசுவாசம் வைக்க அவருடைய சீடர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் விசுவாசம் வைக்க வேண்டும். பிதா தம்முடைய குமாரனுடைய பலியை ஏற்று அங்கீகரித்து உயிர்த்தெழுப்புவதற்குரிய அதிகாரத்தையும் வல்லமையும் அவருக்கு அளித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய உயிர்த்தெழுதல் வரை சர்வ வல்லமையுள்ளும் சர்வ வல்லமையும் அதிகாரங்களும் பிதாவினுடையவே என்று கூறினார். அவர் பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படுகிறதுனாலே மந்தைக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க முடிந்தது. அவருடைய அடிச்சு ஒட்டுகளில் நடக்கிறவர்கள் யாவருக்கும் மேலான பாக்கியங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஜீவனை கொடுப்பதில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமென்றால் பிதாவிலும் அவருடைய ரட்சிப்பிலும் திட்டத்திலும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஏனெனில் அது கிறிஸ்துவின் பலியில் ஆதாரப்பட்டிருக்கிறது. இந்த தெளிவான சிந்தனை தொடர்ந்து நமது மனதில் இருக்குமேயானால் நமக்கு தேவையான ஒவ்வொரு சமயத்திலும் தேவ தயவும் தேவ பலமும் உதவியும் கிடைக்கும் என்பதே. ஆமேன்.